வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ஃபோனோட ஒரு ட்ரிக்கு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேரை ஏமாத்துறதுக்காக சொல்லலாம். அது என்ன ட்ரிக் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே செட்டிங்ஸ் இருக்கா, இந்த செட்டிங்ஸ் ஆப்பை எப்படி நம்ம ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணி, இப்போ ஃபேஸ்புக் இப்போது வாட்ஸ்அப்பாக இந்த ஃபோட்டோ லோகோவும் மாற்றி, கீழே அதோட நேமையும் இந்த நேமையும் நம்ம வாட்ஸ்அப்பாக மாற்றுறது. அது எப்படி பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு லான்ச்சர் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த சூப்பர் பி லான்ச்சர் இங்கே இருக்குல்ல, இந்த சூப்பர் பி லான்ச்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் பி செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதோ இங்கே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு செட் அஸ் டிஃபால்ட் லான்ச்சர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேயும் செட் அஸ் டிஃபால்ட் லான்ச்சர், இங்கேயும் வந்து சூப்பர் பி லான்ச்சர் ஆல்வேஸ் என்ற கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்கா, இந்த ப்ரோ வெர்ஷனாக எப்படி நம்ம வாட்ஸ்அப்பாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது கூகுளில் கிளிக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இமேஜின் போடுங்க. இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டோடனே எதுவும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோ வெர்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே எடிட் இருக்குல்ல, எடிட் பண்ணி இதை இந்த மேலே இருக்க எடிட் ஆப்ஷன் பண்ணி ஃப்ரம் பிக் ப்ராப்பர் சர்க்கிளில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் இமேஜ் கேலரிக்கு போய் இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம், டன் கொடுத்துருங்க. டன் பண்ணோடனே இந்த ப்ரோ வெர்ஷனை வாட்ஸ்அப்பாக மாற்றுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரோ வெர்ஷனை வாட்ஸ்அப்பாக மாற்றி. ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க இது வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும்னா, ஆனால் வாட்ஸ்அப்புன்னு வெளியே மட்டும்தான் தெரியுது. நான் உள்ளே போய் பார்த்தா தான் இது ஒரு ப்ரோ வெர்ஷனுன்னு கண்டுபிடிப்பாங்க. நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து இதுதான் ஒரிஜினல் வாட்ஸ்அப். நான் ஃபேஸ்புக்காக மாற்றிருக்கேன் பாருங்கள், வெளியே இருந்து ஃபேஸ்புக் இருக்குது, உள்ளே போனால் வாட்ஸ்அப். இது வந்து இதுதான் ஒரிஜினல் ஃபேஸ்புக்கு, நான் கேல்குலேட்டராக சும்மா மாற்றி வச்சுருக்கேன், உள்ளே போனால் ஃபேஸ்புக் வருது. அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ எப்படி நம்ம பழையபடி ஓல்டு முன்னாடி இருந்த மாதிரி எப்படி மாற்றுறது பார்த்திங்கன்னா, மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பர் பி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு, இது செட் அஸ் டிஃபால்ட் லான்ச்சர் இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் இது ஒன் யூஐ ஹோம் மாற்றிட்டு ஆல்வேஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு பழையபடி வந்துடுச்சு. இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இது உங்களோட ஒப்பீனியனை பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.